கருத்துக்களை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வதன் மூலமே கனவுகளை கண்ணெதிரே காண முடியும் என்று கூறும் சாதனை பெண் அவர்தான் அகிலா திருநாயகி. எனது பெயர் அகில திருநாயகி ஸ்ரீசாந்தவன். நான் 1951 மூன்றாம் மாதம் 8ஆம் தேதி செல்லப்பா சிவகுழந்தை அவர்களுக்கு 6வது பிறவியாக பிறந்தேன். எனது ஆரம்ப கல்வியை முண்டியவளை கலைமொழி வித்தியாலயத்திலும், 4ஆம் ஆண்டு தொடக்கம் கோயில் வரை முண்டியவளை வித்யானந்தா கல்லூரியிலும் கல்வி கற்று சித்தியடைந்தேன். 71 தொடக்கம் 74 வயது பிரிவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த போட்டியில் கலந்து கொண்டு 1500 மற்றும் 5000 மீட்டர் ஓட்ட போட்டிகளில் 2 தங்கப்பதக்கங்களையும் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கத்தையும் வென்றதுடன் 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் 4வது இடத்தையும் பெற்றுள்ளார். இந்த வருடம் 8ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரையும் பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் இலங்கை தாய்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தியும், வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியும், வன்னியை பிரதிநிதித்துவப்படுத்தியும், படித்த கலைமகள் வித்யானந்தா பாடசாலையை பிரதிநிதித்துவப்படுத்தியும் போட்டிக்கு சென்றிருந்தேன். அப்போட்டியில் நான் எனது கொடுக்கப்பட்ட விளையாட்டில் மிகவும் அக்கறையாக நான் அவ்விளையாட்டை விளையாடினேன். அதில் எனக்கு 2 தங்கப்பதக்கங்களும் 1 வெண்கலப் பதக்கமும் கிடைத்தது. ஒன்றில் 4ஆம் இடம் பெற்றுள்ளேன். நான் இதில் பெற்றதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்தவித எதிர்பார்ப்பும் ஊக்குவிப்பும் முறையான பயிற்றுவிப்பு வேண்டுமென்ற எதிர்பார்ப்பின்றி தனது அன்றாட வாழ்வும் அதனோடு தன் சுய பயிற்சியுமாக தனது வெற்றி கொடியை நாட்டியுள்ளார். பயிற்சிகளை நான் என்பாட்டிலேயே சும்மா நடப்பேன். வயலுக்கு போகும் பொழுது காணிக்குள் நடப்பேன், வயலுக்குள் வரம்பொழியை நடப்பேன், பாதையில் என்பாட்டிலேயே நடப்பேன். கோயிலை எனக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கின்றது, வயல் அந்த கோயிலுக்குள் சுற்றி வர நடப்பேன். சிதை ஒருவரும் இல்லாத கட்டத்தில் ஓடுவேன், நடப்பேன். அதுதான் எனது முயற்சி. நான் இதுக்காக கிரவுன்சில் இறங்கி பயிற்சி எடுப்பதில்லை. இந்த சாதனைகளோடு என் பயணம் முடிய போவதில்லை என்றும், மேலும் எனது முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என கூறுகிறார் இரும்பு பெண்மணி அகிலா திருநாயகி. இன்னும் பொறுவேன் நம்பிக்கையும் எனக்குண்டு. எனக்கு விளையாட்டில் ஆர்வம் உள்ளபடியால் நான் அதை சளைக்காமல் பயமின்றி நான் விளையாட்டை பங்கு பெற்று பரிசெடுத்து வருகிறேன்.